வணக்கம், நானும் ராகேஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் ஒரு மிசைல் ஹண்ட்டில் இருக்காங்க. அண்ட் அந்த மிசைல் எப்படிப்பட்ட மிசைல், யார்கிட்ட இருந்து வாங்க போகிறோம், ஏன் இந்தியாவில் இருக்கிற மிசைல்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல் விஷயம், இப்போதைக்கு பாகிஸ்தானில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்கியூ 9 அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த ஹெச்கியூ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பாகிஸ்தான் கிட்டே இருக்கிறதுலே அட்வான்ஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அண்ட் இதை சைனா கிட்டேருந்து வாங்குறாங்க. இப்போ இந்த சைனா இந்த ஹெச்கியூ 9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, S300 அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, அதை அப்படியே காப்பி அடிச்சு தான் இந்த ஹெச்கியூ 9 சைனீஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானிஸ் சைனீஸ் கிட்டேருந்து இந்த ஹெச்கியூ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அவங்க வாங்குறாங்க. ஸோ பாகிஸ்தானிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் தேவைப்படுது. இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் பொதுவாக ரேடார் சிஸ்டம் இருக்கும். இந்த ரேடார் சிஸ்டம் வெளியிடுற அந்த ரேடியோ வேவ் கதிர்களை, அதாவது வெளியாகிற இந்த ரேடியோ வேவ்ஸை எங்கேருந்து வருது அப்படின்றத ட்ராக் பண்ணி, மோப்பனாய் மாதிரி அது இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தாக்கி அழிக்கிற ஒரு மிசைல் தான் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இந்தியாவிலேயே நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ருத்ரம் சீரீஸில் 1, 2, 3 சொல்லி மூணு வேரியண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ருத்ரம் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உருவாக்கி முடிச்சுட்டோம், டெஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காரணத்தினால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 1400 crore செலவு பண்ணி ருத்ரம் 1 ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் ருத்ரம் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். ஆனால் நமக்கு இப்போ லாங் ரேஞ்ச் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் தேவைப்படுது. ஏன்னா பாலகோட் ஸ்ட்ரைக்கை பார்க்க போனோம்னா, பாகிஸ்தானோட டெரிட்டரிக்குள்ளே போய் நம்ம ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு திருப்பி வந்திருப்போம். அண்ட் இப்போது லாங் ரேஞ்ச் மிசைல் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே நுழைஞ்சு போய் ஸ்ட்ரைக்கை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட பார்டர்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட 200-250 kilometer ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலை நம்ம இப்போதைக்கு வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு ஏர்ஃபோர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நம்மக்கிட்டேயே ருத்ரம் 2, ருத்ரம் 3 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இருக்குது. இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸோட ரேஞ்சும் அதிகம் தான். இது எல்லாமே மிட் அப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ். பட் இந்த மிசைல்ஸ்லாம் டெவலப்மெண்ட்டை முடிக்கல அப்படின்ற காரணத்தினால, அண்ட் நம்ம இப்போதைக்கு அவசரமாக தேவைன்ற காரணத்தினால வெளிநாடுகள்லேருந்து மிசைல்ஸை வாங்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைலை உருவாக்குற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் உருவாக்குறாங்க. பட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, ஓகே நம்ம வெஸ்டர்ன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் போய் இந்த மிசைலை வாங்கணும் அப்படின்னா, இந்த மிசைலை பாகிஸ்தானுக்கு எதிராக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த மிசைல் தீர்ந்துருச்சுன்னா நமக்கான ஸ்டாக் அவங்க திருப்பி தரமாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நியூட்ரலான கண்ட்ரி, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா முழுக்க முழுக்க நம்ம சைட் நிற்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை தேடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம கிடச்சிருக்க ஒரே ஆப்ஷன் இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேல்கிட்ட இந்த மாதிரி மிசைல் இருக்கான்னு நம்ம பார்க்க போனோம்னா, எஸ் இஸ்ரேல்கிட்ட இருக்குது. இஸ்ரேல்கிட்ட ராம்பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மிசைல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ருத்ரம் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல் சீரீஸ் மாதிரியே இதை நம்ம ஆன்டி ரேடியேஷன் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சில முக்கியமான ஹை வேல்யூ டார்கெட் அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ராம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மும் ஆன்டி ரேடியேஷன் மிசைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹை வேல்யூ டார்கெட் அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இஸ்ரேலிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்டே இருக்கிற ராம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலை இந்தியா கூட தரதாக சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணி இஸ்ரேலிஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த முடிவை இன்னும் எடுக்கலை. சப்போஸ் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இஸ்ரேல் கிட்டேருந்து அந்த ராம்பேஜ் மிசைலை வாங்கணும்னு முடிவாயிருச்சுன்னா, இந்த ராம்பேஜ் மிசைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கணும். இந்த ராம்பேஜ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைலை ஏர் டு சர்ஃபேஸ் பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்க கிட்டே இருக்கிற F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ், F-15 ஈகிள், இந்த ரெண்டு ஃபைட்டர் ஜெட்லேயே அவங்க இந்த மிசைல்ஸை இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம இந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் இன்டெகிரேட் பண்ண முடியாதுன்ற சந்தேகம்லாம் வேணாம். இதை நம்ம கிட்டே இருக்கிற எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ்லையும் இன்டெகிரேட் பண்ண முடியும். சுகாய் 230லேருந்து மிராஜ் 2000 வரைக்கும் நம்மளால் இதை இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் கோஆப்ரேஷன் இஸ்ரேலி சைட்லேருந்து கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மிசைலோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிஸ் கன்ஃபார்மாக இது 250 kilometer ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லலை. இஸ்ரேலிஸ் இதோட ரேஞ்சை சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. பட் இந்தியன் சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பான முறையில் இந்த மிசைலோட ரேஞ்ச் 200-250 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போதைக்கு டிஆர்டிஓ கிட்ட பேசி ருத்ரம் 2, ருத்ரம் 3 இதோட கம்ப்ளீஷன் எப்போ வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, மீன்வைல் இந்த மிசைல்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இஸ்ரேலிஸ் கிட்டேருந்து ராம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலை இம்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம டிஆர்டிஓ சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னா, நம்ம இஸ்ரேலிஸ் கிட்டேருந்து இந்த ராம்பேஜ் மிசைலை வாங்குறதுக்கான தேவை நமக்கு இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஏஎஃப் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ருத்ரம் சீரீஸில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் கிட்டத்தட்ட 1400 crore ருத்ரம் 1 நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிசைல் எந்த வகையிலையும் டெக்னிக்கலாக இன்ஃபீரியராக இருக்காது. ஜஸ்ட் இந்த மிசைல் நமக்கு கரெக்டான டைமில் வருமா அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுபடி ஐஎஃப் தான் முடிவு பண்ணுவாங்க.
ராம்பேஜா இல்லை ருத்ரமா அப்படின்னு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம எந்த மிசைல்ஸை வாங்கணும்? சப்போஸ் நம்ம இஸ்ரேலுக்கிட்டேருந்து மிசைலை இம்போர்ட் பண்ணுமா, இல்லை நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி ஆகிற ருத்ரம் 2 மிசைலை வாங்கலாமா? வெயிட் பண்ணி கூட. ஸோ அதுக்கான உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அண்ட் இது போல பட தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.